இயக்குனர் திருமுருகனுடைய அந்த புதிய சீரியல் வருமா வராதா அப்படிங்கிற ரசிகர்களுடைய பெரும் கேள்வி இது கோவத்தின் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னு கேட்டால் நம்ம பல முறை இயக்குனர் திருமுருகனுடைய அந்த புதிய சீரியலை பற்றி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் ஆனால் அந்த சீரியலை பற்றி ப்ரோமோ அப்டேட் எதுவுமே இப்போதைக்கு அஃபிஷியலாக வரல அப்படிங்கிறனால ரசிகர்கள் கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இப்போ உங்களுக்காக இது தகவல் தெளிவான தகவல் இறுதியான தகவலா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இயக்குனர் திருமுருகனுடைய சீரியல் அண்ட் அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஸோ அப்கமிங்கில் சன் டிவியில் ஒரு சீரியல்லையும் பெரு மாற்றங்கள் அப்படிங்கிறது வர இருக்குது இப்போதைக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறது இயக்குனருடைய அந்த திருமுருகனுடைய அந்த புதிய சீரியல் எப்போ வரும் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது இல்லையா ஸோ அதுக்கான தெளிவான விளக்கம் கூடிய ஒரு பதில் அப்படிங்கிறது இப்போ கிடச்சிருக்கு ஏன் இயக்குனர் திருமுருகன் சீரியலுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய பிரேக் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு கதைக்களத்தை எடுக்கிறாரு அப்படின்னா மேக்ஸிமம் அந்த கதைக்களம் ஒரு ஊரையோ இல்லை ஒரு இடத்தை சார்ந்த கதைக்களமாக இருக்கும் ஸோ அந்த கதைக்களத்துக்காக அவர் பெருசாக ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் செலவு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக இருக்காது ஸோ ஒரு வீடு அதை சார்ந்த கதைக்களம் குடும்பத்தை சார்ந்த கதைக்களமாக தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர் படப்பிடிப்புக்காக தான் சொல்லிட்டாரு ஸோ இதோடைய படப்பிடிப்பும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதம் அதிகாரபூர்வமாக நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த தகவலும் வெளியாக சரிங்களா ஸோ இதுக்கு மத்தியில் சீரியல் ஏன் இப்போ டெலிகாஸ்ட் ஆகலை அப்படிங்கிறவங்களுடைய கேள்வி இருக்கும் இல்லையா அதாவது இந்த வருடம் இப்போ தமிழ் புத்தாண்டு போனச்சு ஸோ அன்னைக்கே அவர் சீரியலை ரிலீஸ் பண்ண வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க காரணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் புத்தாண்டுக்கு அவர் புத்தம் புதிய சீரியல்கள் அப்படிங்கிறத கொண்டு வருவார் இல்லை அப்படின்னா அந்த சீரியல் நல்லா போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் கழித்து ஸோ தமிழ் புத்தாண்டில் அவருக்கு ஒரு சீரியலை கொண்டு வருது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஏன் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு புத்தம் புதிய சீரியலை அவர் கொண்டு வரல அப்படிங்குற கேள்வி இருக்குது சன் டிவி பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பீக் ஸ்லாட் டைமான டிஆர்பி ரேட்டிங்ஸ் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ரேட்டிங்ஸை இப்போ அவருக்கு கொடுக்கல அப்படிங்கிறதா காரணம் அப்படிங்கிறது சில விஷயங்கள சொல்லப்படுது அதை வந்து நம்ம சொல்லக்கூடாது ஸோ என்ன காரணம் நான் சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா அதாவது இயக்குனர் திருமுருகனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்லாட் அப்படிங்கிறது ஏழு மணி ஏழு முப்பது எட்டு மணி எட்டு முப்பது இந்த நான்கு ஸ்லாட்டும் அவருக்கு நல்ல பீக்காக போகக்கூடிய ஸ்லாட் இந்த நாலு ஸ்லாட்டில் சன் டிவி உடைய பிரபலமான சீரியல்கள் ஒளிபரப்பாகிட்டு இருக்குது ஸோ அந்த சீரியல்கள்லாம் பார்த்திங்கன்னா டிஆர்பியில் ஒரு நல்ல கிரேஸ் இருக்குது ஸோ அதையும் தாண்டி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு சன் டிவி ஷைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஸ்லாட்டில் நாங்கள் எந்த மாற்றமும் கொண்டு வர மாட்டோம் டிஆர்பி நல்லா போயிட்டுருக்கு ஸோ அதனால் நீங்கள் இந்த சீரியலை நிறைவு பகுதி கொண்டு வர வரைக்கும் அதே ஸ்லாட்டில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரன்னிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் சன் டிவியால் இப்போ திருமுருகன் சாருடைய அந்த சீரியலை கொண்டு வர முடியாத ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ எதிர்நீச்சல் சீரியல் முடியுது ஸோ இந்த ஸ்லாட்டை எதுவும் மாற்றி போட்டு எட்டு எட்டு முப்பது அப்படிங்கிற ஸ்லாட்டில் ஏதாச்சும் ஒரு இடம் கொடுத்துருக்கலாம் திரு அதாவது மருமகள் அப்படிங்கிற சீரியல் வருது இல்லையா ஸோ இதுக்கு பதிலாக கூட திரும்ப முருகன் சாருடைய அந்த சீரியலை கொடுத்துருக்கலாம் ஸோ இப்பவும் எதிர்பார்ப்பு இருக்குது திருமுருகன் சாருடைய சீரியல் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் சாருடைய சீரியல் அஃபிஷியல் ப்ரோமோ வந்தால் மட்டும் நான் அடுத்த அப்டேட் கொடுக்குறேன் ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்